எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோப்ரோவில் ஓகே கேஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனலுக்கு போசவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோட சேனல் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல, எந்த வீடியோமே நான் மேக் பண்ணலை. ஏன் அப்படின்னா வெளியிலேயும் போக முடியாது, கண்டிப்பாக லாக்டவுன் போட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்தாலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸ்டடீஸ் வேறு இருக்கிறதுனால இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இனிமேலாவது வீக்லி ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நான் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஏன்னா வீடியோவே போட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் க்ரோ ஆகிற ஸ்டேஜ் தான். ஸோ நான் இனிமேல் வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் ஆகிறது சான்ஸே இல்லை. ஸோ நான் அதனால் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். ஆனால் ரைடிங் வீடியோ கண்டிப்பாக வராது, ஏன்னா வெளில போக முடியாது, அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரைடிங் வீடியோ இருக்காது, மற்றபடி பைக் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் என்னோடய கேட்ஜெட் ரிவ்யூ தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோப்ரோ தான். ஸோ ஏன் கோப்ரோ ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நீங்கள் நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்ன, அதாவது என்னோடய கோப்ரோவில் வந்து ஒரு சில பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு என்னோடய வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோ இந்த கோப்ரோவில் இருக்க நிறையா செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நிறையா யூடியூபர்ஸ்க்கு யூஸ் ஆகும், அதாவது பிகினர்ஸ். இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் கோப்ரோ எடுத்திருக்கேன், எனக்கு கோப்ரோ பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் கோப்ரோ பற்றி நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கோப்ரோ வாங்குறதுனா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னா கோப்ரோ ஹீரோ 7 பிளாக்கு. ஸோ நான் இதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோப்ரோன்றதை வாங்கிட்டேன். ஸோ இதை பற்றி பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா மேலே ஒரு பட்டன் தான், பட்டன் தெரியுதா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சைடு ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டன் ஆன் பண்ணால் நம்ம உள்ளக்குள்ள மெனு, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, டைம் லேப்ஸ் எடுக்கிறது எல்லா செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டச்சு தான். கோப்ரோ அவுட் சைடில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் ஒன்று ஃபோக்கஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கேமரா கிடையாது. அண்ட் இது வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த கோப்ரோ வந்து. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் கோப்ரோ போயிடுது, அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அண்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி தான் வாட்டர் ப்ரூஃப். இதை கலட்டிட்டா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த மூடியை வந்து கலட்டிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, மழை வந்தனா கண்டிப்பாக போயிடும். ஸோ இதை மாட்டினா வாட்டர் ப்ரூஃப் கோப்ரோ. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே பேட்ரி போடுறது ஒன்று இருக்குது, ஈஸி தான். இதுக்குள்ளே ஒரு சின்ன பட்டன் இருக்கா, ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே பேட்ரி இல்லை, நான் பேட்ரி போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கோப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி தான் தருவாங்க. நான் வந்து மொத்த செட்டோடு வாங்கினேன், எல்லா ஆக்சசரிஸ் சேர்த்து நான் வாங்கினேன். அப்போ வாங்கும்போது 35 சம்திங் வந்தது, எனக்கு சரியாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக 35,000 வந்தது. ஸோ பேட்ரி தான் கோப்ரோவோட ஒரிஜினல் பேட்ரி. ஸோ நான் இது இப்போ வரைக்கும் நான் 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தனியாக சார்ஜ் போடுறதுக்காக ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதை நான் உங்களுக்கு இந்த ஓரத்தில் பிக்சர் போடுறேன் பாருங்கள். அண்ட் அந்த இதுவுமே நான் வாங்கலை, கோப்ரோவிலே தான் சார்ஜ் போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கோப்ரோ வந்து பேட்டரி இந்த பேட்டரி பத்தாது, கண்டிப்பாக இன்னொரு 2-3 பேட்டரி வேணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் போக போக நீங்கள் வீடியோ எடுக்க எடுக்க உங்களுக்கே பழகிடும், நீங்கள் எவ்வளோ ஜிபி மெமரி கார்டு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ பேட்டரி யூஸ் பண்ணணுங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இதில் வந்து இன்க்ளூடாக 32 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு மெமரி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க, இன்க்ளூட் அந்த ஆக்சசரிஸோடு சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெமரி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 32 GB தான் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணேன், இதை நான் அப்கிரேட் கூட பண்ணல. கோப்ரோ வாங்கினது வந்து அப்படியே இருக்குது. இதை வாங்கும்போது மாட்டின மெமரி கார்டு இன்னும் நான் ரிமூவ் பண்ணவே இல்லை, நீ தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2 பேட்டரி கொடுப்பாங்க, 2 பேட்டரியுமே சேம் பேட்டரி தான். கிட்டத்தட்ட இந்த பேட்டரி போட்டு நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் கூட எடுக்க முடியாது. நான் இது வரைக்கும் அவ்வளோ கண்டினியூஸாக எடுக்க மாட்டேன், ஸ்டாப் பண்ணி தான் எடுப்பேன். அண்டு 2 பேட்டரி, இது வந்து வித் ஆக்சசரிஸோடு சேர்த்து நீங்கள் 35,000 வாங்கினா தான் உங்களுக்கு 2 பேட்டரி இல்லாட்ட 1 பேட்டரி தான் கொடுப்பாங்க. ஸோ பேட்டரி மாற்றுறது ஈஸி தான். பெஸ்ட்டு இந்த மேலே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏன் அப்படின்னா நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லாட்டா தட்டி தட்டியே கேமரா உடச்சிருவோம்.
ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கோப்ரோ ஆன் பண்ணலாம். கோப்ரோ ஆன் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது மேலே உள்ள பட்டன் ஆன் பண்ணாலே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே தான் போய் ஆகணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு பீப் சவுண்டு இருக்கும். கோப்ரோ எஸ் ஆச்சு. கோப்ரோ ஹீரோ 7 பிளாக். எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். கலர் டிஸ்பிளே கிடையாது, ஒரு பிளாக் டிஸ்பிளே, பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி பிளாக் பண்ணும்போது என்ன செட்டிங்ஸில் இருக்குன்னு நமக்கு கேமராவை திருப்பி திருப்பி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நம்ம இது வீடியோவில் இருக்கா இல்லை ஃபோட்டோவில் இருக்கா இல்லை டைம்லாப்ஸில் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வச்சு. ஏன்னா இப்படியே வச்சு காட்டினா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகாது கேமரா, மொபைல் கேமராவில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கிடுவோம். ஓகே, இதில் உள்ள செட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. வெளியில் எல்லாமே பார்த்தாச்சு. மொத்தத்துக்கு இந்த ஒரு போர்ட்டு தான் இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு ஒன்று. அதே மாதிரி இது சி டைப் தான், நார்மல் சார்ஜர் கிடையாது, சி டைப் சார்ஜர் தான். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்புடின்னா, கோப்ரோவில் நம்ம என்ன தான் வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு ஷேக்கே ஆகாது. நான் உங்களுக்கு ஒரு கிளிப் போடுறேன். அந்த கிளிப் வந்து ஆஃப்ரோடிங் பண்ணேன். இந்த ஆஃப்ரோடிங்கில் கூட வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஷேக் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு சுத்தமாக ஷேக்கே இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்டு ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அந்த உரத்தில் போடுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், என்னோடய இந்த கோப்ரோவில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபோட்டோவுக்கும் நல்லாயிருக்கும், வீடியோவுக்கு சொல்லவே வேணாம். ஏன்னா வீடியோக்காக தான் இதை மேக் பண்ணதே. ஸோ என்னால் ஒரு கையில் பிடிச்சிட்டே இன்னொரு கையில் யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எதில் இருக்குது அப்புடின்னா 1080p 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வைட் ஆங்கிளில் இருக்குது. இதில் வந்து நம்ம ரெசல்யூஷன்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வீடியோ ஃப்ரேம். இது வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் அப்புடின்னா இந்த இதில் வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கணும். அண்டு 2.7K 4K வரைக்கும் இந்த வீடியோவில் எடுக்கலாம் அந்த கேமராவில். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் 4K எடுத்தால் நம்மளோட லேப்டாப் தாங்காது. ஸோ நம்ம 1080p வச்சு தான் நான் எப்பயுமே நான் வீடியோ ஷூட் பண்ணுறது இருந்தனா 1080p 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் தான் எடுத்தாகணும். அப்போ தான் ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஸோ இதான் வீடியோட செட்டிங்ஸு. அதாவது நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க, நார்மல் விளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸே வச்சுக்கோங்க. 1080p அண்ட் 60 ஃப்ரேம் பெர் செகண்டு. உங்கள்கிட்ட சூப்பர் லேப்டாப் இருக்குது அப்படின்னா 4K கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி டவுன் ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். சரியாக தெரியாது, ஏன்னா அது ப்ளூ கலரில் இருக்கிறதுனால. ஸோ ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனால் நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம கோப்ரோவை ஒரு ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணலாம். அந்த ஆப் கூட என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல், ஆப்பிள் மொபைல் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த ஆப் மூலயமா உங்கள் கோப்ரோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன ஆங்கிளில் வியூ இருக்குது, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஆப் மூலயமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் வாய்ஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில கமாண்ட் கீ கொடுத்தோம் அப்புடின்னா அந்த கோப்ரோ வீடியோ எடுக்கிறது, வீடியோ ஸ்டாப் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ கட்டுறேன் பாருங்கள். கோப்ரோ டேர்ன் ஆஃப். ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். கோப்ரோ டேர்ன் ஆஃப்னு சொன்னால் ஆஃப் ஆயிரும். இப்போ நான் கோப்ரோ ஆன் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்புடின்னா, கோப்ரோ டேர்ன் ஆன். ஸோ நம்ம வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தாலே அது ஆன் ஆகிக்கிடும். இது வந்து நீங்கள் வ்ளாகிங் பண்ணுறது இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது இருந்தால் அந்த செட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. நீங்கள் வ்ளாகிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோப்ரோ டேர்ன் ஆன் சொன்னானே இது ஆன் ஆயிரும். ஸோ அந்த வாய்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது ஜூம் பண்ணனா. அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸில் டைம்லாப் செட்டிங்ஸ் இருக்குது. வீடியோ வந்து சரியாக தெரியாது, ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால. ஸோ டைம்லாப் செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டைம்லாப்ஸ் நம்ம இன்டர்வல் செட் பண்ணிக்கலாம். இத்தனை நிமிஷம் ஷூட் பண்ணனா இவ்வளோ நேரம் வீடியோ ஓடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேமராவில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வைட் ஆங்கிள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டைம்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி தெரியும்னு நினைக்கிறேன். 3 செகண்டு 10 செகண்ட் நம்ம டைமர் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுலேயும் பஸ்ட் மோடு, நைட் மோடு எல்லாமே இருக்குது. அண்ட் டைம்லாப்ஸ் வந்து இதில் சூப்பராக இருக்கும். நான் டைம்லாப்ஸோட கிளிப்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள்.
கேமரா பீப் சவுண்டை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒன்று ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கேபிள்ஸ்லாம் தேவைப்படும், டிஆர்எஸ் கேபிள் சம்திங் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். அது இதுக்குன்னு ஒரு அடாப்டர்லாம் ஒன்று வாங்கி ஆகணும். இப்போ நீங்கள் நார்மலாக கோப்ரோ வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான், நீங்கள் இன்பில்ட்டாக இதில் இருக்கிற மைக்கை வச்சு நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம், ஆடியோ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அடாப்டர் வாங்கியே ஆகணும். ஸோ இதுதான் அந்த அடாப்டரு. இது கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட வரும், 3000-4000 சம்திங் வருது இந்த அடாப்டர் வந்து. இதோடய ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி நான் ரொம்ப நாளாச்சு. ஸோ இதுதான் அந்த என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த அடாப்டர் மாட்டும்போது வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகணும், ஆனால் ரெக்கார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இன்புட் அவுட்புட்டுன்ட்டு இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இன்புட் அவுட்புட் பிரச்சனை வந்து என் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த அடாப்டர் மாட்டினோம் அப்படின்னா இந்த ஆடியோ இன்புட்டுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டுன்னு வரும், ஆனால் இதில் வந்து நாட் அவைலபிள்னு வருது. அடாப்டர் மாட்டினாலுமே நாட் அவைலபிள்னு தான் வருது. இத்தனைக்கு நான் நிறைய அப்டேட்ஸும் பண்ணி பார்த்துட்டேன். அந்த பிரச்சனை இருக்கிறவங்கள்ட்டே நிறைய பேர்த்திட்ட நான் விசாரிச்சு பார்த்தேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அவங்க சொன்னது ஒரே வழி, நீங்கள் கோப்ரோ மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ கோப்ரோ மாற்றுற அளவுக்கு நம்ம டப்பு இல்லை. ஸோ அதனால் நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை காட்டுறேன் என்னென்ன மைக்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் விலாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக் வந்து போயா எம்எம் ஒன்ங்கிற மைக்கு. இது வந்து 1800 கிட்ட வரும். அண்டு நான் இப்போ ஒரு மைக் மாட்டியிருக்கேன், இதுவும் போயா மைக் தான். ஸோ இது வந்து ஒரு 800 ரூபீஸ் வரும். இதோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லென்த்தியாக இருக்கும், வாய்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது கூட இந்த மைக்கில் தான் ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்பான்ச்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாய்ஸ் எல்லாமே போயிடும். வந்து மோட்டோ விலாகிங் மைக் கிடையாது, இது வந்து விலாகிங் மைக்கு. நீங்கள் விலாக் பண்ணுறீங்க அப்படின்னா கேமராவில் அப்படி வச்சு அதுக்கு தனியாக ஒரு கேஸ்லாம் வாங்கணும். நீங்கள் சும்மா அந்த மைக் மட்டும் வாங்கினா பத்தாது, இதுக்கு தனியாக கேஸ்லாம் வாங்கணும். ஸோ இதுதான் என்னோடய உலான்சி கேஸ். இதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம மாட்டுறதுக்கு. ஸோ இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விலாக் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுட்டு கேமரா இதில் மாட்டிகிட்டு நம்ம சூப்பராக விலாக் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அந்த விலாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு அமையலை. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு 20-30 வீடியோ தான் ஷூட் பண்ணியிருப்பேன் இந்த கோப்ரோவோட எக்ஸ்டர்னல் மைக்கை வச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணது ஃபுல்லாக அந்த ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு சில மைக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த 100 மைக்கு, ஒரு 2 மைக் வச்சுருக்கேன். இதெல்லாம் 100 மைக்கு, 150 மைக்கு அந்த மாதிரி லோக்கல் மைக் வாங்கினேன். அப்போ எனக்கு ஆடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சரி மறுபடியும் ஒரு 800 போகலாம் அப்படின்ட்டு இந்த மைக் வாங்கினேன். இதுவும் நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணிட்டே போகும்போது சின்ன சின்ன நாய்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் அன்எக்ஸ்பெக்டடாக ரெக்கார்ட் பண்ணது தான் இந்த ஓப்போ ஹெட்ஃபோனில். ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. கொடைக்கானல் போன வீடியோ எல்லாமே இந்த இதில் தான் யூஸ் பண்ணேன். எப்படி அப்படின்னா நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுவேன், அதே மாதிரி மொபைலில் ரெக்கார்டிங் வச்சுக்கிடுவேன், அப்படியே அதை சிங்க் பண்ணிக்கிடுவேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது தான் நம்ம லிப் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஆடியோ கூட சிங்க் ஆகணும். ஸோ நம்ம எப்படி நான் என் மூஞ்சி தெரிய போகிறது இல்லை. ஸோ அதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் கோப்ரோ சேஞ்ச் பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஏன்னா இதை வச்சுட்டே நம்ம ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடில, ஏன்னா வீடியோ வந்து நம்ம சிங்க் பண்ண முடில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியணும், எப்படி எடிட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ், அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். வாய்ஸ் கமாண்ட் தான் இருக்குதுல எனக்கு இதில் கோப்ரோவில் பிடிச்சதே இந்த வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சர் தான், செம்மையாக இருக்கும். சுற்றி சுற்றி லைட் இருக்கும் இந்த இதில் நம்ம சார்ஜ் ஏறும்போது. கோப்ரோ ஆக்சசரிஸோடு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மவுண்ட் வந்து நிறையா கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா மவுண்ட்டு, எக்கச்சக்கமாக இருக்கும். இது வந்து ஜே ஹூக் மவுண்ட் அப்படிம்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேங்கிறதே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க மாட்டேன். கோப்ரோவில் இந்த ஆப்ஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணி இதை போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க மாட்டேன், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருப்பேன். அண்டு நீங்கள் கோப்ரோ வாங்குறதா இருந்தேன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து வாங்கிக்கோங்க, அதாவது கோப்ரோ வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, எதுவும் ஆடியோ பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கோப்ரோ வாங்குறதே வீடியோக்காக தான், அந்த வீடியோவிலே நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000-40,000-50,000 போட்டு நம்ம வாங்க வேண்டியது இருக்குது கோப்ரோலாம். ஸோ கோப்ரோவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறது டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோப்ரோவில். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒன்று செகண்ட் ஹேண்டில் கோப்ரோ வாங்குவோம், அப்படி இல்லைன்னா இதை கொடுத்துட்டு புது கோப்ரோ வாங்கியே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இதே வச்சுட்டு நம்ம வீடியோ என்னால் எடுக்க முடியல, வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல.
ஆடியோவும் அதுவும் சிங்க் பண்ண முடியல. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணணுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆகும். இதில் நம்ம ஆடியோ தனியாக எடுத்து இதை சிங்க் பண்ணி வீடியோவை சிங்க் பண்ணி அப்படின்னா நமக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகுது. என்னோடய பைக் வந்து வெளியில் சும்மா நின்றுக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு காய்கறி வாங்க அந்த மாதிரி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய பைக்கை. பைக்கு சூப்பராக இருக்குது, எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா இருக்குது. ஆப்ஷன்ஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணி போகிறேன். தனியாக இதுக்குன்னு மறுபடியும் உட்காந்து நீங்கள் சொன்ன கமெண்ட்டுக்காண்டி ஃபுல் வீடியோ மேக் பண்ண மாட்டேன், மேக் பண்ணி கழுத்தறக்க மாட்டேன். இருந்தாலும் என்ன மாதிரி வெளியில் போய் மேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டமே இருக்குது, மோட்டோ விலாகிங் கூட்டமே. ஸோ அவங்களுக்காகவே இந்த கொரோனா வந்து சீக்கிரம் முடியட்டும். ஓகே, டாடா, பை பை.